வணக்கம், இது சமூக மீடியாவின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நேற்றைய தினம் 2573 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. 30 திகதி வரை மாகாணங்களுக்கிடையில் பயண கட்டுப்பாடு. வடக்கில் பல்வேறுபட்ட தடுப்பு நடவடிக்கைகள். நேற்றைய தினம் 37 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. இது ஆட்சியை பாதுகாக்கும் போராட்டம் அல்ல, மக்களை பாதுகாக்கும் போராட்டம், ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. சுகாதார தொண்டர்களின் நிரந்தர நியமனத்திற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நடவடிக்கை. இலங்கையில் நேற்றைய தினம் 2573 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கையின் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் புது வருட கொரோனா கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் என அவர் தெரிவித்தார். நாட்டில் இதுவரையில் 128,479 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களில் நேற்று மேலும் 1148 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதற்கமைய நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 105,611 அதிகரித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 801 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இம்மாதம் 30 திகதி வரை மாகாணங்களுக்கிடையே பயண கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சம்பந்தப்பட்ட பிரிவினருக்கு உத்தரவிட்டுள்ளார். கொரோனா கட்டுப்பாடு தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பேச்சாளர் கிங்ஸ்லி ரத்நாயக்க வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அத்தியாவசிய சேவைகளுக்கு இது தடையாக இருக்காது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோன்று இந்த கட்டுப்பாடுகளின் போது மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்க பராமல் இருப்பதற்கும் நாட்டின் அத்தியாவசிய சேவைகளை தொடர்ந்தும் பராமரித்து செல்ல உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் ஒன்று கூடும் வகையில் இடம்பெறும் விருந்துபசாரங்களை ரத்து செய்வதற்கும் வர்த்தக நிலையங்களுக்குள் பிரவேசிக்கும் மற்றும் அங்கு இருக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு அமைய தொற்றுக்கு உள்ளானவர்கள் அதிக அளவில் கண்டுபிடிக்கப்படுகின்ற பகுதிகளை தனிமைப்படுத்தல் உள்ளிட்ட பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுவதற்கும் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு ஆலோசனை வழங்கியதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் மாகாணங்களுக்கிடையிலான பேருந்து சேவையை நேற்று நள்ளிரவு முதல் எதிர்வரும் 30 திகதி வரை இடைநிறுத்த உள்ளதாக போக்குவரத்து சபை தலைவர் தெரிவித்தார். கொரோனா தொற்று நிலைமையை சமாளிப்பதற்காக வடக்கு மாகாணத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய அவர், முதல்கட்டமாக வடக்கு மாகாணம் முழுவதிலும் இடைநிலை சிகிச்சை நிலையங்களை மாவட்ட ரீதியில் புதிதாக அமைத்து வருவதாக தெரிவித்தார். இந்த நிலையங்களில் நோய் அறிகுறிகள் அற்றவர்கள் இங்கே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், வடக்கு மாகாணத்தில் இயங்கி வரும் சிகிச்சை நிலையங்களை தவிர மேலதிகமாக கிளிநொச்சியில், பாரதிபுரத்திலும், முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியிலும் புதிதாக சிகிச்சை நிலையம் அமைக்கப்பட உள்ளன என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் தொற்றுக்குள்ளாகும் பலருக்கு சுவாச தொகுதியில் பாதிப்பு ஏற்பட்டு அவர்களுக்கு ஆக்சிஜன் வழங்க வேண்டிய நிலையும், சிலருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட வேண்டிய தேவையும் இருப்பதால் மாவட்ட ரீதியில் வைத்தியசாலைகளை அதற்கு ஏற்றவாறு தயார்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். அதேபோல தொற்றுக்குள்ளாக்கும் கர்ப்பிணி தாய்மாரை பராமரிக்க மாவட்டம் தோறும் அதற்கு தனியான ஒரு விடுதியினை சிகிச்சை நிலையமாக ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம் எனவும் தெரிவித்தார். யாழ் மாவட்டத்தில் 36 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தில் 37 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் யாழ் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 22 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 18 பேர் ஏற்கனவே தொற்றுக்குள்ளானவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களாவர். மிகுதி 4 பேர் எழுமாற்று பரிசோதனையில் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் சண்டிலிப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் பண்டத்தரிப்பு ஆயுள்வேத வைத்தியசாலை பணியாளர்கள் 3 பேர் உட்பட 5 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கரவெட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் வெதுப்பக பணியாளர் ஒருவர் உட்பட 2 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் பருத்தித்துறை வைத்தியசாலையில் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற சென்ற ஒருவருக்கும், யாழ் போதனா வைத்தியசாலையில் போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவர் உட்பட 4 பேருக்கும், யாழ் சிறைச்சாலையில் 2 மாவட்டத்தில் 36 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் முல்லைத்தீவு வைத்தியசாலையில் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற சென்றவர் ஒருவருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மருத்துவ மற்றும் சுகாதார அதிகாரிகளின் ஆலோசனைகளின்படி முடிவுகளை எடுக்காவிட்டால் நாடு பாரிய ஆபத்தினை எதிர்நோக்கும் என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டின் கொரோனா நிலைமை மோசமடைந்து வருகிறது என்றும் தடுப்பூசிகள், ஆக்ஸிஜன், வென்டிலேட்டர்கள் மற்றும் வைத்தியசாலைகளில் படுக்கைகள் பற்றாக்குறை உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜூன் அல்லது ஜூலை மாதங்களுக்குள் 100 மேற்பட்ட நாளாந்த இறப்புகள் பதிவாகலாம் என்ற தரவுகளை சேகரிக்கும் நிறுவனத்தை மேற்கோளிட்டு முன்னாள் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டம் அரசியல் அல்ல என்றும் அரசாங்கத்தை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டதல்ல என்றும் சுட்டிக்காட்டிய ரணில் விக்ரமசிங்க மக்களின் உயிரை பாதுகாப்பதே அதன் நோக்கம் எனவும் தெரிவித்தார். எனவே தற்போது கொரோனா பரவலுக்கு எதிராக செயற்படாமல் விட்டால் பல உயிர்களை இழக்க வேண்டி ஏற்படும் என்றும் ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்தார். வடக்கு மாகாண சபையினால் உறுதிப்படுத்தப்படுகின்ற சுகாதார தொண்டர்களுக்கு மாத்திரமே நியமனங்கள் வழங்கப்படும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். குறித்த தெரிவு சேவை மூப்பு அடிப்படையில் அமையும் எனவும் தெரிவித்தார். மேலும் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது குறித்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதியுடன் விரிவாக ஆராயப்பட்ட நிலையில் தன்னுடைய நியாயங்களை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி மேற்குறிப்பிட்டவாறு நியமனங்களை வழங்க தீர்மானித்துள்ளதாகவும் கடற்றொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தினை சேர்ந்த சுகாதார தொண்டர்கள் நிரந்தர நியமனமின்றி பல வருடங்களாக கடமையாற்றி வருகின்றனர். இவர்களின் நிரந்தர நியமனம் தொடர்பாக அமைச்சரவை கூட்டங்களில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில் 100,000 வேலைவாய்ப்பு திட்டத்தின் ஊடாக நிரந்தர நியமனங்களை வழங்குவதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரிய அரசாங்கம் 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு சலுகை கடனாக வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது. ஏற்றுமதி இறக்குமதி வங்கியின் பொருளாதார அபிவிருத்தி நிதியத்தின் ஊடாக இந்த கடன் தொகையை வழங்க கொரிய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக நிதியமைச்சின் அறிக்கையொன்றில் கூறப்பட்டுள்ளது. மேலும் கடன் வட்டி விகிதம் 0.15% 0.2% வரை குறைவாகவும் கடனுக்கு 10 சலுகை காலமும் சுமார் 40 சலுகை காலமும் உள்ளதாக கூறப்படுகின்றது. நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டுமாயின் தொடர்ச்சியாக 3 ஊரடங்கு சட்டத்தினை அமுல்படுத்த வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அதேவேளை ஊரடங்கு அமுல்படுத்தப்படும் காலப்பகுதியில் வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு தலா 20,000 ரூபாய் வீதம் வழங்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுமார் 6 இலங்கைக்குள் கொரோனா வைரஸ் பரவியுள்ளது. இதனால் இலங்கையில் தற்போது தொற்றினால் பலியானோரின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்களும் சிறுவர்களும் கோவிட் தொற்றுக்கு இலக்காகும் வீதமும் தற்போது அதிகரித்து வருகின்றமை வேதனை அளிக்கின்றது. எனவே நாட்டில் தொடர்ந்து அதிகரித்து வரும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த வேண்டுமாயின் அரசாங்கம் மீண்டும் முழு ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். இல்லையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதமளவில் 20,000 உயிரிழப்புகளை நாம் சந்திக்க வேண்டி வரும் என தெரிவித்தார். இத்துடன் சமூகம் மீடியாவின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் சமூகம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.